இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து 300 மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் உரிய அனுமதி பெற்று மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கச்சத்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இந்திய எல்லை தாண்டி வந்த இலங்கை கடற்படையினர் கற்கள் பாட்டில்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் சுரேஷ் என்பவரின் மண்டை உடைந்தது. மேலும் 100 மேற்பட்ட மீனவர்களின் வலைகளை அறுத்தறிந்தும் இலங்கை கடற்படையினர் அட்டூழியம் செய்துள்ளனர். ஊரடங்கு காலத்தில் கடன் தவணையில் வசூலிக்கப்பட்ட வட்டிக்கு வட்டியை திருப்பி வாடிக்கையாளர்களுக்கே வழங்க ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அந்த அறிக்கையில் கடந்த மார்ச் மாதம் 1 ஆகஸ்ட் 31 வரையிலான காலகட்டத்தில் வசூலிக்கப்பட்ட கூட்டு வட்டித் தொகையை வாடிக்கையாளர்களிடம் அளிக்கும்படி நிதி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான உரிய நடவடிக்கைகளை பணம் வழங்கும் நிறுவனங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியிருக்கிறது. கொரோனா காலத்தில் மொரட்டோரியம் சலுகையில் வட்டிக்கு வட்டி வசூலிக்க எதிர்ப்பு தெரிவித்து நடந்த உச்சநீதிமன்ற வழக்கை அடுத்து மத்திய அரசு வட்டிக்கு வட்டியை தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உள்ஒதுக்கீடு வழங்க புதுச்சேரி அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இரவு வரை நீடித்த இந்த கூட்டத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்கள் புறக்கணிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக 10% உள்ஒதுக்கீடு வழங்க முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் டிசம்பர் மாதத்திற்குள் அனைவருக்கும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்தவும் பள்ளிகளுக்கு தலைவர்களின் பெயர்களை சூட்டவும் முடிவு செய்யப்பட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 512 ரூபாய் உயர்ந்து 38,296 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 கிராம் தங்கம் 64 ரூபாய் உயர்ந்து 4,787 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 90 காசுகள் உயர்ந்து 66 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. கட்டிவெள்ளி கிலோ 900 ரூபாய் விலை உயர்ந்து 66,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக 38,000 கீழ் விற்பனையாகி வந்த தங்கம் மீண்டும் 38,000 ரூபாய் என்கிற விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை தியாகராய நகரில் தனியார் தங்கும் விடுதியில் தனிமைப்படுத்தப்பட்ட மருத்துவ மாணவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரை சேர்ந்த லோகேஷ்குமார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் 1 பட்ட மேற்படிப்பு படித்து வந்தார். கொரோனா தடுப்புப் பணியில் ஈடுபட்டு வந்ததால் சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் விடுதியில் சடலமாக கிடந்ததை ஊழியர்கள் பார்த்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் பணிகள் குறித்து மாவட்ட வாரியாக நிர்வாகிகளோடு திமுக தலைவர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். கடந்த வாரம் மேற்கு தெற்கு மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திய நிலையில் இன்று திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் மாலையில் பங்கேற்கின்றனா்.